எப்பேற்பட்ட புத்திசாலி குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் நடந்த இடத்தில் ஏதேனும் ஒரு சிறு தடயத்தை விட்டுச் செல்வான் என்பது காவல்துறையின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகும். அதற்கு ஏற்ப குற்றம் நடந்த இடத்தில் விட்டு சென்ற செருப்பால் சிக்கிக் கொண்ட இளைஞர்தான் இவன். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில் நிலையத்தில் பணியாற்றி வரும் கேரளாவைச் சேர்ந்த பெண் ஊழியர் கடந்த வாரம் இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற இளைஞர் ஒருவன் ரயில்வே பெண் ஊழியர் தங்கியிருந்த அறைக்குள் திடீரென புகுந்து அறையை தாழிட்டு கொண்டதுடன் அப்பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளான். சுதாரித்து கொண்ட அந்த பெண்ணோ கூச்சலிட்டபடி அறையை விட்டு வெளியே தப்பி ஓடி வந்தார். இதையடுத்து அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவான நிலையில் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து தென்காசி ரயில்வே போலீஸில் பெண் ஊழியர் புகார் அளித்தார். இதையடுத்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போலீசார் அந்த இளைஞரின் அங்க அடையாளங்கள் மற்றும் அணிந்திருந்த ஆடைகளின் நிறம் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் அறையின் வெளியே குற்றவாளி விட்டுச் சென்ற செருப்பை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். பாவூர் சத்திரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஊழியர் தெரிவித்த அங்க அடையாளம் மற்றும் காக்கி கலரில் கால் சட்டை அணிந்திருந்த இளைஞர் ஒருவர் டாஸ்மாக் கடைக்கு சென்று மது வாங்கி பாரில் பவ்யமாக அமர்ந்து குடிக்கும் சிசிடிவி காட்சி சிக்கியது. அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞர் கேரளாவை சேர்ந்தவன் என தெரிய வந்தது. இதனையடுத்து கேரள மாநிலம் புனலூருக்கு சென்ற தனிப்படை போலீசார் வீட்டில் பதுங்கியிருந்த அந்த இளைஞனை பிடித்து விசாரித்த போது அவனது பெயர் அனீஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் கொல்லம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஒரு வழக்கும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான வழக்கும் காவல் நிலையத்தில் பதிவாகி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தென்காசி ரயில்வே போலீசார் அனீஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அனீஷை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த ரயில்வே கூடுதல் டிஜிபி வனிதா, ரயிலில் பெண் பயணிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்புல எந்த விதமான சமரசமே கிடையாது. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் அவரை கைது செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கேஸ் இருக்குது, அவருக்கு ஆல்ரெடி கேரளாவில் கேஸ் இருக்குது, இன்னும் ஒரு 2 இடத்துல கேஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்ததுனால அவர் வந்து அது பண்ணுவோம் நாங்கள்.